ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கலப்பு பின்னம் பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த கலப்பு பின்னம் பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் நார்மல் ஃப்ராக்ஷனோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் வந்து எப்படி ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை அப்படின்னா என் ஸ்க்ரீனில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் நம்பர்னால் எப்படி இருக்கும்னா, மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ராக்ஷன் நம்பர், அதாவது பின்ன எண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பின்னத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தகு பின்னம், இன்னொன்று வந்து தகா பின்னம். ஓகேவா? ஸோ பின்ன எண்ணை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று வந்து தகு பின்னம், இன்னொன்று வந்து தகா பின்னம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தகு பின்னம் அப்படின்னா என்னென்னா, மேலே வந்து சின்ன நம்பர் இருக்கும், கீழே வந்து பெரிய நம்பர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து தகு பின்னம். தகா பின்னம் அப்படின்னா மேலே வந்து பெரிய நம்பர் இருக்கும், கீழே வந்து சின்ன நம்பர் இருக்கும். இதுதான் வந்து தகா பின்னம். ஓகே, ஸோ இந்த பின்னத்தோட வேல்யூ வந்து நம்ம டெசிமலில் தான் எழுத முடியும். அதை தவிர்த்து இதை இப்படியே தான் வச்சுக்க முடியும். ஆனால் இந்த தகா பின்னத்தை வந்து வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை வந்து கலப்பு பின்னமாக எழுத முடியும். சரிங்களா? ஏன்னா மேலே வந்து கீழே உள்ள நம்பரை விட பெரிய நம்பராக இருக்குது. இப்போ செவனை வந்து த்ரீயால் நம்ம டிவைட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் ரெண்டு டைமாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கலப்பு பின்னமாக எழுதலாம். இப்போ ஒன்று வந்து ஒன்றில் வந்து டூ இருக்கா? வாய்ப்பே இல்லை. மூணில் வந்து ஃபைவ் இருக்கானா? வாய்ப்பே இல்லை. ஸோ இதை வந்து வேறு எப்படி எழுத முடியும் அப்படின்னா, இந்த தகு பின்னத்தை வேணால் டெசிமலில் வேணால் எழுதலாம். அதாவது ஜீரோ பாயிண்ட் அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட், டூ பாயிண்ட் அந்த மாதிரி வரும். அதாவது ஒரு எண்ணாவது நமக்கு முழு எண் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுதான் வந்து தகா பின்னம். இந்த தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது, அட் த சேம் டைம் கலப்பு பின்னம் கொடுத்துருந்தா எப்படி தகா பின்னமாக மாற்றுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏழு பை மூணுன்னு இருக்கா? ஸோ இதை எப்படி வந்து ஃபஸ்ட்டு கலப்பு பின்னமாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஏழு பை மூணை என்ன பண்ணணும், ஏழு பை மூணுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏழை வந்து நம்ம மூணால் டிவைட் பண்ணணும் அர்த்தம். இப்போ இந்த ஏழை வந்து மூணால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணனா வரும் இரை மூணு ஆறு மீதி ஒன்று. இந்த ஒன்றை இதுக்கு மேலே வந்து மூணால் டிவைட் பண்ண முடியலை. ஓகேவா? அப்போ நமக்கு கிடைச்சிருக்க முழு எண் என்னென்னா ரெண்டு. ஸோ அதை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதாவது இந்த ஏழில் இந்த மூணு வந்து ரெண்டு தடவை இருக்குது. ஸோ மீதி அந்த ஒன்றை வந்து நான் மூணால் டிவைட் பண்ண முடியலை. அதனால் அந்த ஒன்று பை மூணை வந்து அப்படியே போட்டுறேன். சரிங்களா? ஸோ ஏழு பை மூணை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு வந்து மூணு டூ டைம்ஸ் முழுசாக இருக்குது. ஸோ மீதி அந்த ஒன்றை வந்து நான் மூணால் டிவைட் பண்ண முடியாதுல்ல, அதனால் அந்த ஒன் பை த்ரீயை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுறது. இப்போ இந்த கலப்பு பின்னத்தை எப்படி நான் வந்து தகா பின்னமாக மாற்றுறது, அதாவது ஒரு நார்மல் ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஒன்று பை மூணுன்னு இருக்கா? ஸோ இதை என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இரை மூணு ஆறு. அந்த ஆறோட மேலே உள்ள நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா வரும் ஏழுன்னு வரும். அதாவது இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணிடுங்க, இரை மூணு ஆறு மல்டிப்ளை பண்ணணும். இதான் ஃபஸ்ட்டு. அந்த வந்த ஆன்சரோட மேலே தான் இந்த ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ரெண்டாவது ப்ராசஸ். அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், ஏழுன்னு வரும். பை இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் வந்துடும், இது மாறாது. சரிங்களா? கீழே உள்ள நம்பர் மட்டும் அப்படியே வந்துடும், அது வந்து மாறாது. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா, கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றுறது. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி ஒரு வேறு ஒரு நம்பர் வச்சு சொல்கிறேன். இப்போ நாலு மூணு பை அஞ்சுன்னு இருக்குது. இது வந்து என்ன பின்னம், கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதை வந்து இப்போ நான் வந்து தகா பின்னமாக மாற்ற போகிறேன். ஏன்னா ஃப்ராக்ஷனை வச்சு தகு பின்னமாக மாற்ற முடியாது. தகு பின்னம் அப்படின்னா என்னென்னா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷன் நம்பர் தான் என்னது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு பிரிக்கிறாங்க. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னது, தகு பின்னம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா தகா பின்னம். இந்த தகா பின்னம், அதாவது இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். பட் தகு பின்னத்தை, அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியாது. இதோட வேல்யூ வந்து நமக்கு டெசிமல் வேணால் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து கலப்பு பின்னமாக இருக்குது, இது வந்து நார்மல் பின்னமாக, அதாவது தகா பின்னமாக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா, நாலஞ்சா இருபது, அந்த இருபதோட மூணாக கூட்டணும், இருபத்தி மூணு பை அஞ்சு. ஓகேவா? இப்போ இந்த இருபத்தி மூணு பை அஞ்சை எப்படி வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த இருபத்தி மூணு
அஞ்சால் டிவைட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இப்படியே கூட பார்த்தா கூட ஓகே தான். இப்போ பார்த்தோம்னா என்ன வரும்னா, 23 எத்தனை அஞ்சு இருக்குது, 4 5 20 இருக்குது, மீதி வந்து என்னது 3. இதுக்கு மேலே அந்த 5 டிவைட் பண்ண முடியாது. நமக்கு முழுசாக கிடச்ச அந்த மேலே இருக்கிற நம்பர் அந்த தான் முழு நம்பர், அந்த நம்பர் இது முன்னாடி போட்டுக்கோங்க. ஸோ மீதி இந்த 3 வந்து நான் 5 டிவைட் பண்ண முடியலை, அதனால் அந்த 3/5 இப்படி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஓகேவா? கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாகவும், இந்த சாதாரண பின்னத்தை கலப்பு பின்னமாகவும் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷனில் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 4 3/5 ப்ளஸ் 2/5 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது வந்து ஒரு நார்மல் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இது நம்ம ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை முதல்ல நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க, அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக்ஷன் நம்பர் எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆட் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு இதை வந்து ஷார்ட்கட்லேயும் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. மாற்றினா என்ன வரும், 4 5 20, 20+3 23, 23/5 ப்ளஸ் 2/5 இருக்குது. ஸோ கீழே நம்பர் சேமாக இருக்கணும் ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும், அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு இங்கே சேமாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன வரும்னா, 25/5 வரும். கீழே சேமாக இருந்தால் அப்படியே போட்டுறணும், மேலே என்ன பண்ணணும், ஆட் பண்ணி போடணும். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 வரும். சரி, இதுவே நம்ம வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 4 3/5 முன்னாடி இருக்கல இந்த நம்பர், இந்த நம்பர் தனியாகவே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இங்கே ஏதாவது இருக்கா, இல்லை இருந்துச்சுன்னா அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. இந்த பின்னமில் இருக்குது இல்லையா என், அதை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. அப்போ 3/5 என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் தான் போகணும். இப்போ நடுவில் ப்ளஸ் இருக்குது, ஸோ இங்கே 2/5 இருக்குது. இதை தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை தனியாக, இந்த 4 தனியாக வச்சுக்கோங்க. 4+ இதை வந்து எப்பயும் போல் சால்வ் பண்ணுங்கள். கீழே வந்து சேமாக தான் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை அப்படியே போட்டுக்கலாம். மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 5/5 வருது, கேன்சல் பண்ணால் 1, அதாவது 4+1 5. ஸோ இந்த மாதிரி, இது மாதிரி இல்லாமல் இது வந்து இன்னும் இதை விட சிம்பிளாக இருக்கும். ஸோ இன்னும் வேறு வேறு சம் போட்டு பார்த்தா தான் இன்னும் நமக்கு வந்து நல்லா புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். என்னதுன்னா 3 2/7 ப்ளஸ் 2/5 இருக்குது. ஸோ இந்த 3 வந்து நம்ம தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே இருக்க அந்த 2/7 ப்ளஸ் 2/5, சப்போஸ் இந்த 2/5 முன்னாடி ஏதாவது 2 3 இருந்துச்சுன்னா அது இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 5 வரும். இந்த மீதி உள்ள அந்த பின்னமில் உள்ள நம்பர் மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ 3, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது, ரெண்டுமே ஒரே டேபிளில் வராது. அப்போ இந்த 5 இது ரெண்டையும், இந்த 7 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணால் என்ன வரும்னா, 5 2 10, 7 2 14, 7 5 35 வரும். ஸோ அப்போ 3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டே வாங்க. 10 14 கூட்டினோம்னா 24/35. ஸோ இது எப்படி எழுதலாம்னா, ஃபைனலாக இது ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது கேன்சல் பண்ண முடியல, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ என்ன வரும்னா, ஆன்சர் 3 24/35. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதினாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதையுமே நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், என்ன வரும், 3 7 21, 21 ரெண்டை கூட்டினோம்னா 23. அப்போ 23/7 வரும். இங்கே வந்து 2/5 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அதனால் இந்த 5 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 7 இங்கேயும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 23 5 மல்டிப்ளை பண்ணால் 115, 7 2 14, 7 5 35 கீழே போட்டாச்சு. இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 129 வரும். அந்த 35 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டிவைட் பண்ண போகிறோம். 129 எத்தனை 35 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 35 இருக்குது. ஏன்னா தனியாக நீங்கள் இந்த மாதிரி டிவிஷனில் போட்டு பார்த்துக்கோங்க. 129 வந்து 3 35 105 வரும். ஸோ ரிமைனிங் வந்து 24 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு முழு நம்பர் என்னதுன்னா 3, எதை இன்னும் டிவைட் பண்ண முடியலன்னா 24. அப்போ 24/35 வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம் எடுத்துக்கலாம். 5 1/3 ப்ளஸ் 6 2/5 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ லாஸ்ட்டு சம் வந்து நம்ம எப்படி பார்த்தோன்னா, ஒரு சைடு மட்டும் கலப்பு பின்னம், ஒரு சைடு வந்து சாதாரண பின்னம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலப்பு பின்னமாக எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து இங்கே முன்னாடி உள்ள ரெண்டு நம்பரையும் தனியாக எடுத்துக்கோங்க. 5 6 கூட்டினா என்னது, 11, அது தனியாக வச்சுக்கோங்க. அதோட ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு இந்த உள்ளே இருக்க அந்த பின்ன எண்களையும் தனியாக வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்படி சால்வ் பண்ணோம் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, ரெண்டுமே வேறு வேறு டேபிளில் தான் வரும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 5 மேலேயும் கிளையும், இந்த 3 மேலேயும் கிளையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன வரும்னா, 5 5 வரும், இங்கே 2 6 வரும், 3 5 15 வரும். ஓகேவா? அப்போ 11 ப்ளஸ் இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும், 11/15 வரும். ஸோ ஃபைனலாக இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, 11 11/15 வரும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதையே வந்து இதை நார்மல் பின்னமாக மாற்றி, ரெண்டையுமே மாற்றி நம்ம சால்வ் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க.
ஐமூன் 15, 15 ப்ளஸ் 1 16 வரும். அப்போது 16/3 வரும். அடுத்து இதை பாருங்கள், ஆரஞ்சாக 30, 30 ப்ளஸ் 2 32, அப்போ 32/5 வரும். இப்போ இந்த 3 இருக்குது, இந்த இடத்துல 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், இந்த 5 மேலையும் கிளையும் இந்த 3 மேலையும் கிளையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன வரும், 16 × 5 = 80 வரும். 3 × 32 என்ன வரும்னா 96 வரும். இந்த ஹோல் டிவைடட் பை 15 வரும். 2 ஆட் பண்ணோன்னா 176/15 வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 176 எத்தனை 15 இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிவிஷன் போட்டு பார்த்துக்கோங்க. தெரியல அப்படின்னா 1 15 15, மீதி 2, இங்கே 1 6 வரும். ஸோ 2 15 30 வரும். அகெயின் 1 15 தான் வரும். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா 11 வரும். அப்போ நமக்கு கிடைச்ச முழு எண் வந்து 11, மீதி எண்ணும் 11 11/15 வரும். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 3 நம்பர் கொடுத்து ஆட் பண்ண சொன்னால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். 4 2/3 ப்ளஸ் 5 1/4 ப்ளஸ் 7 4/5 இருக்குது. ஸோ முன்னாடி உள்ள எல்லா நம்பரும் என்ன பண்ண சொன்னேன், தனியாக எடுத்து ஆட் பண்ணுங்க சொன்னேன். அதாவது 4 + 5 + 7 இது எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ன்னு போட்டு அந்த உள்ளே இருக்க நம்பரையும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 2/3 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 4/5. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும், 4 5 9 9 + 7 16 ப்ளஸ். ஸோ இது வந்து கீழே பாருங்கள், எல்லா நம்பருமே வேறு வேறு நம்பர், அதாவது எதுவுமே எந்த டேபிள்லையும் வராது. அப்போ நம்ம இதோடைய எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 12 12 5 60 60 தான் வந்து எல்சிஎம். ஸோ அப்போ இங்கே 60 வரணும். அப்போ 60 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும், 20 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20 இங்கே மல்டிப்ளை பண்ணணும்னா மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா, 2 20 40 வரும். இங்கே வந்து நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 15 மல்டிப்ளை பண்ணணும். 4 வந்து 15 மல்டிப்ளை பண்ணால் தான் 60 வரும். அப்போ அதே 15 மேலே மல்டிப்ளை பண்ணோன்னா 1 × 15 15 தான் வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது. இந்த இடம் நான் 60 மாற்றணும்னா 12 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதே 12 மேலேயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 48. ஸோ இங்கே தனித்தனியாக 60 வர்றத நான் காமனாக 60 இங்கே போட்டிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது உள்ளே இருக்க அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 40 15 48 ஆட் பண்ணா வரும்னா 103/60 வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 103/60 நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதலாம். கீழே உள்ள நம்பரை விட மேலே உள்ள நம்பர் வந்து பெருசாக இருக்குது. 1 60 தான் இருக்கும், ஏன்னா 2 60 120 போயிடும். அப்போ 1 60 தான் இருக்குது. அந்த 60 போக மீதி எத்தனை இருக்கும், 43 இருக்கும். 43/60 வரும். புரியுதா, இந்த இடத்த வந்து இப்படி மாற்றிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து வெளியே 16 ஒரு நம்பர் இருக்குது, இங்கேயும் வெளியே 1 இருக்குது. இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க, 17. அப்போ 17 43/60 தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ எல்லாமே வந்து நம்ம ப்ளஸ் நம்பராக எடுத்துகிட்ருக்கோம். ஒருவேளை மைனஸ் நம்பர் வந்தால் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது ப்ளஸ் மைனஸ் கலந்து வந்தது அப்படின்னா, ஸோ இதே சமயம் எடுத்துக்கலாம். 4 2/3 இப்போ நடுவில் மட்டும் நான் மைனஸ் போகிறேன். மைனஸ் 5 1/4 ப்ளஸ் 7 4/5 இருக்குது. ஸோ இந்த வெளியே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, அதோட சைனோடு தான் எடுத்துக்கணும். அப்போ 4 - 5 + 7 ஓகேவா. ஸோ ப்ளஸ் உள்ளே இருக்க நம்பரும் எடுத்துக்கோங்க, அதாவது இந்த பின்ன நம்பர் 2/3 - 1/4, ஏன்னா இதோட சைன் வந்து மைனஸ் தான், அதனால் நான் மைனஸ் தான் எடுத்துக்கிறோம். -1/4 + 4/5. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 4 - 5 என்ன வரும், -1 - 1 + 7 என்ன வரும்னா +6 வரும். ஸோ அப்போ 6 தான் வரும் ப்ளஸ். இப்போ இதே பாருங்கள், இது எல்லாத்துக்கும் நம்ம லாஸ்ட் டைம் எடுத்த மாதிரி எல்சிஎம் தான் எடுக்கணும், ஏன்னா எல்லாமே வேறு வேறு நம்பர். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 60, அதே 60 தான் வரும். ஸோ மேலே இங்கே உள்ள நம்பர்ஸ் எதுவுமே மாறப்போகிறதில்ல, அப்படியே தான் வரும். எந்த இடம் மாறும்னா இந்த சைன் மட்டும் மாறும். அதாவது +15 இடத்துல -15 வரும். அப்போ 40 - 15 + 48 வரும். இப்போ 6 ப்ளஸ். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் என்ன வரும்னா, 40 - 15 போச்சுன்னா என்ன வரும், 25 வரும். அந்த 25 - 48 ஆட் பண்ணோம் அப்படின்னா 73 வரும். அப்போ 73/60 வரும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது, 60 - 73 பெரிய நம்பர். ஸோ 73 - 60 ஒரு டைம்ஸ் இருக்குது. அப்போ 6 + 60 வந்து ஒரு டைம் இருக்குது. மீதி எத்தனை இருக்குது, மீதி வந்து 13 இருக்கும். 13/60 வரும். ஸோ இதை எப்படி எழுதலான்னா, 7 13/60 எழுதலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுடைய மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு சம எடுத்துக்கலாம். இப்போது 3 1/5
இன்ட்டு 3 1/8 ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிருங்க, அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிருங்க. ஸோ நான் மாற்றினா என்ன வரும், 3 5 15 + 1 16/5 வரும், இன்ட்டு 3 8 24 24 + 1 25/8 வரும். ஸோ அந்த நார்மல் ஃப்ராக்ஷனை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே. அதாவது ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு, கேன்சல் பண்ண முடியாதப்ப நேர் நேராக மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுருணும், சரிங்களா? அப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 1 5 5 5 25 1 8 2 8 14. ஸோ கீழே எல்லாமே 1 ஆயிடுச்சு, மேலே வந்து 2 இருக்குது 5 இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும், ஓகேங்களா? ஸோ இது ஒன்றுமே இல்லை, நார்மல் ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கதான் நீங்கள் வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃப்ராக்ஷன் நம்பர்ஸுடைய, அதாவது நார்மல் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸுடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன் பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், இல்லைனா நீங்கள் என் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே? அது வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக கொடுக்கும்போது எப்படி ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், கீழே உள்ள நம்பரை எப்படி சேம் ஆகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். அதுவே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் டிவிஷனில் கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 1 5/7 டிவிஷன், 1 3/21 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தா என்ன பண்ண சொன்னேன், நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. மாற்றினா என்ன வரும், 1 7 7 + 5 12 வரும், 12/7 வகுத்தல் 1 21 21 + 3 24 24/21 வரும். இது வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ டிவிஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனில் மாற்றணும். அதாவது 12/7 வந்து அப்படியே தான் இருக்கும், இந்த இடம் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த டிவிஷனை வந்து நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இது வந்து தலைகீழாக மாறிடும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ 21/24 பாருங்கள். நம்ம எப்பயும் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ண போகிறோம். இங்கே டிவிஷனாக இருக்கிறது நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன், அப்படி மாற்றும் போது பின்னாடி உள்ள அந்த நம்பரை வந்து நம்ம தலைகீழாக மாற்றணும், சரிங்களா? ஸோ இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தலைகீழாக மாற்றிக்கோங்க. மற்றபடி நம்ம மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 1 7 7 1 21 1 12 12 2 12 24 அப்போ மீதி என்ன வரும்னா 3/2. இதுதான் இருக்குது, இதுதான் இதுக்குரிய ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.